ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அழகு குறிப்பு. உருளைக்கிழங்கு வந்து இந்த மாதிரி தோலோடைய அரைச்சி வச்சுக்கோங்க. அந்த ஸ்கின் நீக்காமல் நல்லா இந்த மாதிரி பிளாக்காக தான் இருக்கும். அடுத்து நம்ம ஆப்பிள், ஆப்பிள் இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கிறோம். இது வந்து ஃபேஸ் மாஸ்க் பண்ண போகிறோம். ஆப்பிளையும் உருளைக்கிழங்கையும் வைத்து இப்போ உருளைக்கிழங்கு அரைச்ச பேஸ்ட்டையும் ஆப்பிள் அரைச்ச பேஸ்ட்டையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபேஸை ஃபஸ்ட்டு நல்லா குளிர் நிலையினால வாஷ் பண்ணிவிட்டு அப்புறமேலே ஃபேஸ்க்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக வச்சுட்டு நீங்கள் ஃபேஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஷக்லோ மசாலா எப்பயும் கூட நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு கால் மணி நேரம் அப்படியே விட்டுங்க. அடுத்து ஃபேஸை நீங்கள் வந்து ஒரு விறுவிறுப்பான தண்ணீர் வச்சுக்கோங்க, இல்லை டவலை முக்கி ஃபேஸில் லைட்டாக தொட்டு தொட்டு இந்த மாதிரி எடுத்து ஃபேஸை வாஷ் பண்ணிக்கோங்க. ஃபேஸில் இருக்க பருக்கள், அழுக்குகள், கருவளையங்கள், உருளைக்கிழங்கு இதெல்லாம் சேர்க்கறதுனால கருவளையங்கள் எது இருந்தாலும் உங்களுக்கு மைனூட்டான அழுக்கு எல்லாமே உங்களுக்கு போயிடும். உங்கள் ஃபேஸ் அழகாகவும் க்ளோவாகவும் மாறும். தீபாவளிக்கு நீங்கள் இந்த ஃபேஸ் பேக் போட்டுப்பாங்க, உங்கள் ஃபேஸ் அழகாகவும் க்ளோவாகவும் மாறும். அதுக்கடுத்து ஆப்பிள் வச்சு நம்ம ஹேருக்கு நல்லா முடி க்ரோத்துக்கு, முடி நல்லா வளர்கிறதுக்காக என்ன பண்ணலான்னு நம்ம பார்க்கலாம். அடுத்து ஆப்பிள இந்த மாதிரி பேஸ்ட்டு அடைச்சி வச்சதில் ஒரு 1 ஸ்பூன் ஆகிறப்பில் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பேஸ்ட்டு, அது கூட சீரகப்பொடியும் வெந்தய பொடியும் கலந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் ஹேருக்கு. இப்போ நம்ம வெந்தயத்தை பவுடர் பண்ண பொடியை சேர்த்துக்கலாம். அது கூட சீரகப்பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்கள் முடியோட வேர்க்கால்களில் படுற மாதிரி எடுத்து நீங்கள் ஸ்கல்ப்பில் போடுற மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு வாங்க. உங்கள் முடி நல்லா க்ரோத்தாகவும் நல்லா வளரும், சில்கியாக வளரும், சாஃப்டாக இருக்கும். ஹேர் நீங்கள் தொட்டு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். என்னையோட இந்த ஒரு பிசுபிசுப்பு தண்ணியாக உங்கள் ஹேர் இருக்கும், அந்த பிசுபிசுப்பு தண்ணி இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வரும்போது நீங்கள் உங்கள் முடி நல்லா வளரும்னா நீங்கள் அரிசி வடிக்கிறீங்க இல்லையா கஞ்சி, அதை யூஸ் பண்ணலாம். அது இல்லாதவங்க என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம அரிசி கழுவுறோம் இல்லையா தண்ணி, அதையே நீங்கள் ஹேருக்கு நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வரீங்கன்னா உங்கள் முடி நல்லா வளரும். இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள், அந்த டிப்பெல்லாம் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.